வணக்கம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ எல்லாருக்குமே ஆசையாக தான் இருக்கும். பட் அப்படி ஆரோக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. இப்படி ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது இப்போது எல்லாருமே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு விஷயம் மூட்டு வலினால தான். ஸோ மாடிக்கு ஏற முடியல, ஏறினா இறங்க முடியல, சரியாக உட்கார முடியல, ஒழுங்காக நடக்க முடியல, எல்லாத்துக்குமே காரணம் முட்டி வலி. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறினதுனால கூட இந்த மாதிரி முட்டி வலியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லா விஷயத்துலையும் வளர்ந்துருக்கோ அதே மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளும் வளர்ந்துருக்கு. ஸோ அப்படி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறத விட அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 20 வருட காலங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிட்ருக்காங்க டாக்டர் ஏகே வெங்கடாச்சலம் அவர்கள். இவங்க மெட்ராஸ் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஒரு சென்டரையும் வச்சு நடத்திட்டு வராங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் அரௌண்ட் 75,000 நீ ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது. பட் இது வந்து ஒரு நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து நத்திங். 75,000 இஸ் நத்திங். அமெரிக்கன் பாப்புலேஷன், ஆஸ் யூ நோ, வந்து அமெரிக்கன் பாப்புலேஷன் அண்ட் பிரிட்டிஷ் பாப்புலேஷன் வந்து இந்தியன் பாப்புலேஷனோட பல மடங்கு குறைவு. ஆனாலும் கூட அமெரிக்காவில் பர் இயருக்கு வந்துட்டு அரவுண்ட் 4 lakh ஆர் 5 lakh நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் நடக்கிறது. அதோட ஈக்குவலண்ட் ஆர் மோர் நம்பர் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் நடக்கிறது. நம்ம நாட்டில் சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 2 to 3 crore பீப்புளுக்கு மூட்டு தேய்மானம் இருக்குது. ஸோ பர் இயர் 2 to 3 crores வரைக்கும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவேர்னஸ் இல்லை. இந்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி வழியாக வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆப்ரேஷன், அது சேஃபாக பண்ணிக்கலாம், எப்படி யார்கிட்ட போய் பண்ணிக்கணும், எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கணும், அதுக்கு எவ்வளோ காசு செலவாகும், இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் தெரியறதுனால மீண்டும் மக்கள் வந்து இதை வந்து ஒரு சூஸ் பண்ணி எடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தரம் உயரும் அப்படின்ட்டு சொல்லலாம். முன்னாடி இன்னொரு இப்போ அதான் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால. அப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்துட்டு மூட்டு மாற்றிலேயே வந்துட்டு நிறைய முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கு. ஒரு 10 years பேக் கம்ப்யூட்டர் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறமா ஒரு 2009 பேஷண்ட், 2012 பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்தது. இப்போது வந்துட்டு கம்ப்யூட்டர் இல்லாமல் அதோட அட்வான்ஸாக வந்து பர்சனலைஸ் கம்ப்யூட்டர் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ வந்து இன்னொரு அட்வான்ஸ்னால் வந்துட்டு ஐஃபோன், ஐபேட் இது வச்சுக்கிட்டே வந்துட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ணலாம். இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ். அப்புறம் அந்த இம்ப்ளான்ட்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியெலாம் வந்து 15 வருஷம் வரைக்கும் உழைக்கிற நீ இருக்கும். இப்போல்லாம் வந்து 30-35 வருஷம் வரைக்கும் கூட உழைக்கிற மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ மெட்டீரியல் அட்வான்சஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. டெக்னிக்ஸ்னால் வந்து முன்னாடி சிமெண்டட் நீ, இப்போ அன்சிமெண்டட் நீ அப்படின்ட்டு வருது. அது அப்படியே எலும்போடு இணைந்து விடும். அந்த உலோக பொருள் இணைப்பு எலும்போடு இணைந்து கொள்வதனால் வந்துட்டு அந்த எலும்பு வளர்ச்சி உள்ளதுனால அது வந்து ஒரு ஆல்தோ ஃபாரின் பார்ட்டிகலாக இருந்தாலும் கூட பாடியோடு இன்டிகிரேட் ஆகிடுறது. அதனால் அந்த மாதிரி நீஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் இன்னும் அட்வான்சஸ்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் மேற்கத்திய நாடுகளுக்காக கண்டுபிடித்ததுனால வந்துட்டு அவங்களோட தேவைகள்லாம் சேரில் உட்காருவது தான். இப்பொழுது நமது தேவைகள் நம்ம கண்ட்ரியில் சவுத் இந்தியாவில் அதுவும் பார்க்க போனீங்கன்னா அதை விட ஜாஸ்தி தேய்மானங்கள், அது தேவைகள் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பந்தியில் உட்காந்து சாப்பிடணும், தரையில் சம்மணம் போட்டு உட்காரணும், கடவுளை வந்து கும்பிடுறதுக்கு முட்டி போடணும். அப்புறம் இஸ்லாமியர்கள்லாம் வந்துட்டு அதை டெய்லியே 5 times பண்ணுறாங்க, அந்த மாதிரி தொழுதணும். கிறிஸ்துவர்கள்லாம் கூட அதே மாதிரி தொழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் அதுக்காக வந்து இப்போ ஃபுல் பெண்டிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஃபுல் பெண்டிங்னா முழு மடிப்பு தரக்கூடியது. அப்போ அந்த முழு மடிப்பு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க தரையிலலாம் உட்காரலாம், இல்லாட்டி நார்மலாக வந்துட்டு சேரில் தான் உட்காரலாம். அப்புறம் இப்போ நீங்கள் ஜென்ட்ஸ் லேடிஸ் அப்படின்ட்டு ஜென்ட்ஸுக்கும் லேடிஸுக்கும் உள்ள ஒரு போட்டி. ஜென்ட்ஸுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, ஆனால் லேடிஸ் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஜென்ட்ஸ் லேடிஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஜென்ட்ஸ் லேடிஸ் ஜென்ட்ஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, லேடிஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அதனால் பல வகையான அட்வான்சஸ் வந்துருக்கு. மடிப்பு தரக்கூடியது லேடிஸ் ஜென்ட்ஸ்
ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஏஜ் வந்து சொன்னேன் முன்னாடி வந்து 15 இயர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம நிகழ்ச்சி முன்னாடியிலே பார்த்தோம், இப்போ 25 வயசு, இன்றைக்கி காலையில் ஒரு 32 வயசு நபரை பார்த்து விசாகப்பட்டினத்தில் வந்திருக்கார். அவர் மூட்டு முறிவு, அவருக்கு வந்து 30 வருஷம் உழைக்கக்கூடிய நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை தரணும். ஸோ 35 இயர்ஸ் வரைக்கும் உழைக்கக்கூடிய நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அதுதான் அதை பொறுத்து வரதில் அட்வான்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர், இப்போ பர்சனல் கம்ப்யூட்டர், ஐபேட், பர்சனலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அட்வான்சஸ். அப்புறம் மயக்கம், மயக்கம் தரக்கூடிய வகைகள் வழியிலையும் வந்து அட்வான்சஸ் இருக்குது. ரீஜனல் அனஸ்தீசியா தான் இப்போ கொடுக்குறோம். இப்போ வந்து மயக்கம் போட்டு இந்த ஆப்ரேஷனும் பண்ணுறதே இல்லை, முழு மயக்கத்தோடு பண்ணுறது இல்லை. அவங்க வந்து ஆப்ரேஷன் பார்க்கும்போது பண்ணும்போது விழிப்புணர்வோடு இருப்பாங்க, கான்ஷியஸாக இருப்பாங்க. பட் பாட்டு கேட்கணும்னா வந்து ஒரு இயர்ஃபோனை வச்சுட்டு ஒரு தன்னோட மியூசிக், அதுக்குள்ளே ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிடும். சர்ஜரி அப்படின்னாலே எல்லாருக்குமே மெயின் பயம் வலிக்குமா அப்படின்றது தான். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் வலிகளுக்கு வந்து கம்மி இல்லை அப்படின்னு ஒரு சில சர்ஜரிஸில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் வலி இருக்குமா? ஆப்ரேஷன் பிறகும் கூட வந்து எந்த நரம்புலேருந்து பெயின் வருதோ அந்த நரம்பு மேலே வந்து அதை சுற்றி அப்படியே அந்த அனஸ்தெட்டிக் மருந்து அப்படியே உள்ளே பொருத்திட்டே இருக்கும். 48 hours வரைக்கும் அதிகமாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு டே பெயின். ஆனால் அந்த 48 hours வரைக்கும் அந்த ரீஜனல் பெயின் கில் அனஸ்தீசியா டெக்னிக்ஸ்னால் வந்துட்டு பெயின் கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும். அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் எங்களுடைய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பெயின் வந்து வருவதில்லை. சர்ஜரிஸ்னாலே பயந்துட்டு இருந்தவங்களுக்கு, ஸ்பெஷலி வலி இருக்குமான்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய பதில்கள் வந்து ஒரு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூடயும் மக்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ உங்ககிட்ட இன்னும் மக்கள் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ, இல்லை இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை பற்றின நிறைய சந்தேகங்களை கேட்கணும்னு நினச்சாலும் அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? என்னோட வெப்சைட்டை பார்த்துக்கலாம், neeindia.com www.neeindia.com. இந்த வெப்சைட்டில் போனாங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து ஆப்ரேஷனே பார்க்கலாம், மற்ற பேஷண்ட்டோட ஸ்டோரிஸை பார்த்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்து என்னோடய ஐடென்டிட்டி பேர் வந்து MJRCR, மெட்ராஸ் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர் ஆர்த்தோபீடிக்ஸ். அதில் டெய்லி வந்து ஏதாவது ஒரு தகவல் இருக்கும். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ரொம்ப சுலபமான விஷயம், அஃபோர்டபுளான விஷயம், 5 நாள் தான் இருக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையோட மின் திசையில் நோக்கி போய் கொண்டுறதுக்காக மூற்று மாற்று அறுவை சிகிச்சைங்கிற ஒரு பயனை இதை வந்து பயன்படுத்துங்க. இப்போ ரொம்ப அவைலபிளாக ஈஸியாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ டாக்டர் சொன்ன வெப்சைட் உங்களுக்காக நான் திரும்பியே சொல்கிறேன், www.kneeindia.com. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வேணாலும் கேட்கலாம், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நன்றி, வணக்கம்.